ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வேங்காய் வுட்டு ஓல்டு டோர். அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணி, நம்ம எப்படி சேண்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஓல்டு டோரை உள்மட்டத்தில் தகடு வச்சு சீவியாச்சு. இப்போ வந்து சேண்டிங் பேப்பர் வந்து சேண்டிங் மிஷினில் அப்படி போடுறோம். இது 100 ரூபா. இதை போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ பைசா இருக்குது பாருங்கள். நமக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலையாகணும்னா 80 கூட போடலாம், 80-60. ஆனால் 80-60 போட்டோம்னா அதுக்கு மேலே 300 போட்டு தான் ஆகணும். இது மாதிரி நமக்கு சேண்டிங் மிஷினில் போடும் போது நமக்கு வந்து மட்டும் நல்லா கிடைக்குங்க. நம்ம எவ்வளோ சேண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி மட்டத்தில் போடுறோமோ நமக்கு ஃபைனலில் நல்லா க்ளீனாக இருக்கும் ஒர்க்கு. ஃபைனல் பண்ணும்போது நமக்கு அழகாக க்ளீனாக முகம் தெரியும், இல்லைன்னா அலைன்மெண்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேண்டிங் மிஷினில் போட பாருங்கள். எவ்வளோ பைசா இருக்குது பாருங்கள். இதை போட்டு குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் ஆயிடுச்சு டோரை. அது பாலிஷ் போடாமல் விட்டுருக்காங்க. அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு புதுசு மாதிரி ஆக்கணும். உள்மட்டத்தை தகடு எடுத்து சீவியாச்சுங்க. சீவிட்டு மட்டத்தெல்லாம் வந்து சேண்டிங் மிஷின் போட்டுருவோம். நம்ம வந்து இது வந்து மரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால 100 வச்சு போடுறோம். ரொம்ப அலைன்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் 60 வச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே 100 அப்ளை பண்ணுங்கள். இன்னும் க்ளீனாக இருக்கும். நமக்கு இந்த சேண்டிங் மிஷின் போடும் போது சீவணும்னு அவசியம் இல்லை. இப்போ அழுக்கெலாம் நமக்கு வந்துடும். லைட்டாக போட்டு விட்டுறாதீங்க, நல்லா போடுங்க. நல்லா ஒரு 4-5 ரவுண்டு போட்டிங்கன்னா நல்லா நமக்கு அழுக்கெலாம் அறந்து வந்துடும். எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ அழுக்கு அறந்துன்னு வருங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து மட்டம் வந்து க்ளீனாக இருக்கும், ஃபினிஷிங்காக கிடைக்கும். முதல் ப்ராசஸ் அதுங்க, டோர் அவுத்துட்டு உள் மட்டம்லாம் சீவணும். சீவிட்டு அழகாக சேண்டிங் மிஷின் மொத்தம் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கணுங்க. டிசைனில் மட்டும் கையில் தேய்க்க வேண்டியது இருக்கும். நல்லா உப்பு சீட்டை நல்லா மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். நம்ம ஃபஸ்ட் கோட்டில் எவ்வளோ தேய்க்கிறோமோ அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் 100% தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 70-80% தேய்ச்சிக்கணும். அந்த பிசுறுலாம் வந்து எடுக்கணும். பிசுறு எடுத்துகிட்டு அந்த அழுக்கு எடுத்துதான் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் கோட் அடிச்சுட்டு பிறகு தேய்க்கிறது தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ அதிகமாக தேய்க்கும் போது வந்து பூ தான் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எவ்வளோ நேக்க தேய்க்க முடியுமோ அவ்வளோ நேக்க தேய்ச்சிங்க. அந்த மூலையில் இருக்க பேஸ்ட்லாம் தகுதியில் எடுத்தாச்சு. இந்த மிஷினில் போட்ட பிறகு நம்ம தேய்க்கணுங்க. அது ஒரு லைன்ஸ் மாதிரி தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கோசம் நம்ம கேனில் தேய்ச்சி தான் ஆகணும். அது பாருங்கள், மூலையில் பேஸ்ட்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க. அந்த அழுக்கெல்லாம் எல்லாம் சுரண்டி எடுத்துடணும். நம்ம ஏன் ஃபஸ்ட் கோட்டில் வந்து மெட்டல் பேஸ்ட்டு பார்க்க மாட்டோம் அந்த கேப்லாம்னா, நமக்கு அந்த கலர், இப்போ இது மிஷினில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த கலர் வந்து வேரியேஷன் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சீவிட்டு இது மாதிரி தாங்க உள் மட்டம்லாம் சீவணும். அது சீவராக இருப்பாருங்க. பூ உள் மட்டம்லாம் இது மாதிரி தான் சீவிட்டு அதுக்கப்புறம் சேண்டிங் பண்ணோம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பசங்க விளையாடி ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. சின்ன பசங்க விளையாடி ரொம்ப நாஸ்தி பண்ணுறேங்க. அது நம்ம இப்போ சேண்டிங் மிஷின் போட்டு அடுத்து எடுக்க போகிறோம். அது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது பாருங்கள். நம்ம கையில் தேய்ச்சோம்னா டைமிங் ஆகுங்க. நம்ம 2 ஹவர் தேய்க்கணும், இதில் 1 ஹவர் தேய்ச்சா போதுங்க. நம்ம டைமிங் மிச்சம் நம்மளுக்கு மட்டும் க்ளீனாக கிடைக்கும். இது கையில் தேய்க்குது, அதுதாங்க வித்தியாசம். இந்த மிஷின் நாங்கள் 2000 ரூபா இருக்கும், அவ்வளோதாங்க. மிஷின் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமிங்கு மிச்சமாகவும் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள் எப்படி சீவுறாங்க பாருங்கள். பாயசெல்லாம் இப்படி மாதிரி தான் சீவி எடுக்கணும். அதிகபட்சமாக கோட்டு உள்ளக்கிறது எடுக்க முடியாது, அது மேக்ஸிமம் கவர் ஆகிடும்.
ஏன்னா கோட்டு உள்ள நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்க வச்சு வெட்டி வச்ச டிசைன்லாம் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடையிறது வாய்ப்புன்றதோட 100%-60% உடையும் நம்ம ஃபோர்ஸாக சீவும் போது. அதனால தான் நம்ம வந்து உள்ளெல்லாம் தகுட் போடக்கூடாது. பாருங்கள் இப்படி எப்படி இந்த டோரு எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பியூ மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி மேலே அப்ளை பண்ண வேண்டி தான். மிக்ஸிங் ஒன்றும் பெருசு இல்லைங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு லிட்டர் பியூ எடுத்துட்டோம்னா 800 ml மெட்டீரியல் வரும், 200 ml ஆர்டினர் வரும். நம்ம ஃபஸ்ட் கோட்டுன்றதுனால 300-400 ml பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வேங்காய் விட்டு தாராளமாக 400 ml மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நல்லா ஊறும், மரத்தில் ஊறி அந்த ரஃப்லாம் வெளியே வரும். இப்போ நம்ம நாதான் தேய்ச்சாலும் கூட ஃபஸ்ட் கோட் அடிச்சிட்டு பிறகு காஞ்சிச்சுன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா அது முள்ளு முள்ளாக தான் இருக்கும், ரஃப்பாக தான் ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற பொறச்சல்லாம் வந்து மெட்டீரியல் படுத்தோடனே முறைச்சிக்கும், கை தொடும் போது முள்ளு முள்ளாக இருக்கும். அப்போ நம்ம வந்து வாட்டர் ஹேமர் எடுத்து தேய்ச்சி எடுக்கும் போது அது நமக்கு ஸ்மூத்னஸ் ஆகிடும். செகண்ட் கோட் அடிக்கும் போது ஃபைனல் பண்ண மாதிரியே இருக்கும் ஓரளவுக்கு. இது ஃபஸ்ட் கோட் அடிக்கிறோம், அதனால தான் சொல்கிறேன் நம்ம 70% தேய்ச்சா போதும். ஃபஸ்ட் கோட்டுக்கு நல்லா நைஸாக தான் தேய்க்கணும்னு இல்லை, செகண்ட் கோட் ஃபஸ்ட் கோட் அடிச்சுட்டு பிறகு தான் கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் மேலே 100% தேய்ச்சி ஆகணும். அது மாதிரி வந்து மெட்டீரியல் ஏற்றி அடிக்கிறதுக்கு பயப்படாதீங்க, நல்லா ஏற்றி அடிங்க. ஃபஸ்ட் கோட்லாம் தாராளமாக அடிக்கலாங்க. இந்த மாதிரி டோருக்குலாம் வந்து 750 ml, அதாவது 3/4 லிட்டர் தாராளமாக அடிக்கலாம் ஒன் சைடுக்கு. இப்போ நம்ம ஒரு கப்பு வந்து 300 ml, அதுக்கு வந்து 1/4 லிட்ரு, இப்போ வந்து அதில் 3/4 ஆகிருக்கும். நீங்களே பாருங்கள், இது மாதிரி 4 டைம் அடிக்கணும். அடிக்கும் போது தான் நமக்கு வந்து ஈவனாக 4 சைடும் பூவில் மெட்டீரியல் வந்து இறங்கியிருக்கும். இப்போ செகண்ட் சைடு அடிக்கிறோம், ஒரு சைடு அடிக்கும் போது ஒரு பக்கம் வராங்க. ஐ மீன் 4 சைடு அடிச்சுக்கணும். மெட்டீரியல் ஏற்றி அடிக்கிறதுக்கு பயப்படாதீங்க, அது வந்து நம்ம நல்லா சேண்டிங் பண்ணி எடுக்கணும். மெட்டீரியல் அடிக்கிறது பெருசு இல்லைங்க, மெட்டீரியல் வந்து சேண்டிங் பண்ணி எடுக்கணும். அதனால தான் நிறைய பேர் சேனிங் பண்ணுறது பால் மாதிரி தான் மெட்டீரியல் கம்மியாக வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி மேலே அப்ளை பண்ணிடுறாங்க. வரும் செமி கிளாஸி வரும், ஹை கிளாஸி வர்றது கஷ்டம். அப்படி வந்தாலும் நமக்கு உள்ளே வந்து உள்மட்டெல்லாம் வந்து ஃபினிஷிங்காக இருக்குமான்னா டவுட்டு தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல் ஏற்றி அடித்து மட்டத்தை கொண்டு வந்து அந்த மட்டம் அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுக்கணுங்க. இப்போ தேர்ட் சைடு அடிக்கிறோம். டிசைனை பொறுத்தவரையும் ஒன் சைடு அடித்தாலும் கவர் ஆகாதுங்க, நான் கண்டிப்பாக 4 சைடு அடிச்சாகணும். ஒரு கப்பு 250 ml கூட உங்களுக்கு 1 லிட்டர் ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் ஆகிறதுனால கன்ஃபார்ம் 750 ml கன்ஃபார்ம் ஆகுங்க. அப்படி அடித்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் கோட் அடிக்கும் போது நல்லா ஊறிடுங்க மரத்தில். நம்ம சேண்டிங் சீலர் போட்டு அடிக்கிறதுனால அதில் கொஞ்சம் 4 அடியில் வெளுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டைரெக்டாக வந்து பியூ மரத்தில் அடிக்கிறதுனால நமக்கு லாங் லைஃப் கிடைக்கும். இப்போ டைரெக்டாக மேலே அப்ளை பண்ணுறதுனால இது ஒரிஜினல் கலர் அப்படியே வந்துடும், அதனால் நமக்கு வெளுக்காது பியூவில். இதுக்கு மேலே தேய்ச்சிட்டு நம்ம செகண்ட் கோட் சீலர் அடிக்க போகிறோம், அதுக்கு மேலே தேய்ச்சிட்டு கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கிளாஸியோ மேட்டோ பண்ண போகிறோம். அதனால் பியூவில் வெளுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சேண்டிங் சீலர் யூஸ் பண்ணவுன்னா அது வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக பியூ அப்ளை பண்ண பாருங்கள். காஸ்ட்டு ஓரளவு கம்மி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் கோடு சேண்டிங் சீலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூ சீலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட்டோ கிளாஸியோ பண்ணிக்கலாம் மெட்டீரியல் அதுமாதிரி கம்மி ஆகணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நேச்சுரல் உட் பாலிஷ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வியூவர்ஸ் அதிகமாக போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் அதிகமாக ஆக மாட்டேது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.